கொஞ்சமாவது வைக்கப்படாது. எதுக்கு? அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. ஆமாங்க, நான் ஒரு மடையன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? பீடா வாங்க. அண்டாளு, நீங்க இனிமே எதை கொடுத்தாலும் என் கையில கொடுக்கும். என்னங்க பாபா இது? என்ன போய் வாங்க போங்கிறீங்க? வேற எப்படிங்க கூப்பிடுறது? செல்லமா பாப்பா அப்படின்னு ஆஞ்சநேயா, இத்தனை வருஷமா என் மனச கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தேன். எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கிற கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் என் மனசு இழகாதது. உன் கடுதாசி பார்த்த உடனே இழையடிச்ச ஆண்டாளு, நீ ஏதோ மை வச்சு எழுதியிருக்க. போங்க பாவா, மை இல்லாம எழுத முடியுமா? அது வந்து சாதாரண மை இல்ல, வசியம் மை. பாவா, நீங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும். ஆண்டாளு, ஆனா நான் இங்க வந்த ஊர் யாருக்கும் தெரியக்கூடாது. நிஜமாவே போறீங்களா? நீங்க போட்டது கிமாம் பீடா கிளத்தலைன்னா வேணா உங்க வீடு வரைக்கும் சொல்லிக்கு வரட்டா? வீட்டுக்கு நான் தெரிஞ்சுடுமே. அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வந்துட்டு போயிருக்கு. அடுத்த வாட்டி வந்தா இங்கேயே தங்க வச்சுடும். நான் ஆண்டாள், எனக்கு எல்லாம் தெரியும். குருநாதா, நீராகாரம். என்னங்க தலையில அடிபட்டு எப்படிங்க? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். வலிக்கு விழுந்தா கால கையில தானே அடிபடும். எப்படிங்க தலையில? என்னடா இது, மறுபடியும் விழுந்து காட்ட சொல்றியா? நம்ம பிளாஸ்டர் யார் போட்டது? நல்ல மனசு. அந்த நான் தான் போட்டேன். இப்ப போற எல்லாத்துக்கும் விவரமா கேக்குறேன். சங்கரா, சங்கரா, அப்படி வா. என்ன ஐயா, பாத்ரூம்ல தடிக்க வந்தேன்னு சொல்றதெல்லாம் பொய். வேற எங்கேயோ வந்திருக்கிறார். நேத்து ராத்திரி கோட்டு போட்டுக்கிட்டு 12 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில போனார். 12 மணிக்கு எங்க போயிருப்பாரு? சங்கர், எக்கச்சக்கமா மாட்டிட்டா. என்னடா, எங்க சித்தப்பா அந்த ஆண்டாளுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அத மாயாண்டி போய் எடுத்து வச்சுக்கிட்டான், தரமாட்டான் போல் இருக்க. இது எப்படி உனக்கு தெரியும்? வந்து நாடகத்துல அடிக்க ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அப்பதான் எனக்கு எல்லாம் தெரிய வந்தது. இப்ப என்னடா பண்றது? ஐயோ, பிள்ளையாரு பிடிக்க குரங்கா மாறிடும் போல இருக்குதே. அந்த லெட்டர் மாயாண்டி கிட்ட இருக்கிறது ஆபத்து. அதை எப்படியாவது எடுத்தாகணும். என்ன ஆர்வத்தை? நீங்க தான் குமாரி பார்வதியா? நான்டே. யார் நீங்க, எங்க தோன்றிருக்கீங்க? இவர் வந்து கோல்மால் சிஸ்டர் முதலாளி சம்பாலா. நான் வந்து கலாசிரியர் பல்லவராய், சொந்த ஊர் மாமல்லபுரம். 5000 ரூபாய்க்கு வாங்கினா அடிமாலையா இது? விலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உட்காந்து பேசுவோம். நானா மாட்டேங்கிறேன். இது பாருங்க, எங்க கடையில ஒரு கதாநாயகி, அது உங்களைத்தான் போடணும்னு சார் ஒத்த கால நிக்கிறார். இதுவரைக்கும் எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? 12.5 படம் எடுத்திருக்கோம். 5 படம் வந்து சிங்களம், 7 படம் வந்து என்னது காங்கோ. மீதி 6 படம் என்ன ஆச்சு? 60 லட்சத்துல அம்பிகாபதி ஆரம்பிச்சேன். படம் ஆரம்பிக்கிறப்போ அமராவதிக்கு எடுப்பு ஒடுக்க மாதிரியா இருந்தது. பாதி படத்துல பார்த்தாக்க அரல் மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் உங்களை ரொம்ப உயரமா இருக்கேனே. பரவாயில்லங்க, என் கதையில கதாநாயகி 6 அடி உயரம். ஜோன் 5 அடி தான் இருக்கு. இருக்கட்டும், 6 அடிக்கு நாங்க செருப்பு தைக்கிறோம். நாங்க 50 தைக்கிறோம். எப்படியா பத்மினி மாதிரி எனக்கு ஒரு மார்க்கெட் வந்தா சரி? நானும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஹவாஜி பத்மினியை வச்சு தமிழ்ல ஒரு கலர்ல ஆட்சி எடுக்கணும்னு இருக்கிறேன். இதுக்கு முன்ன இந்த பேச்சு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். பேசாத படுகளும் எழுக்கிற கண்டுக்குருவா. ரெண்டு பேரும் ஏன் அடிச்சுக்கிறிய? அதுல வந்த இல்லைங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் போடணும்னு சொல்றேன். இவன் பாபா ஆனான்றோம். அரே சும்மாடா, அது வந்து எங்களுக்குள்ள ஒரு இது. அதாவதுங்க, உங்களுக்கு பிராக் போட்டா எப்படி இருக்கும்னு கேட்டாரு. அவ்வளவுதான். அம்பருதானே சவாரே. என்னடா படம் வரையுது? வந்த வேலைக்கு வந்து அவ போயிட்ட. லெட்டர் தேடுறான். டிஃபன் காசு கூட இல்லை. எப்படா லெட்டர் தேடினா டிஃபன் உண்ற? வா.
முழுசா வெளியில வாங்க, நாங்க பயப்பட மாட்டோம். ஒரு நாளைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா சிவாஜி பத்மினி வச்சு நான் ஒரு அலர் பண்ணி. உனக்கு ஒழுங்காலே நாடகம் நடத்த தெரியாம லாஸ் ஆயிட்ட. இதுல படம் எடுக்க போறியாக்கும். ஊருக்கு போய் உனக்கு தெரிஞ்ச தொழில் தேங்காய் மண்டி வச்சு பழச்சுக்கப்போ. ஆங்கா மண்டி வைக்கிறேன்டா. அங்க எங்க அண்டக்கல் நல்ல இடம். உடம்புக்கு என்னடா? ஏன் உடம்பு நல்லா தான் இருக்குது. இந்நேரத்துல எங்க சார் பரப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலான்னு. பட்டு வேஷ்டி, சில்க் சொக்கா, அதுல செண்டு, ஜவ்வாது பொட்டு, அதுல ஜிகுனாக்கள், இதெல்லாம் வச்சுட்டு போனா தான் காத்து கிடைக்குமோ? இல்லடா, வெளியில போறேன் பாரு, வெயில் காலம். ஏன் சார் சமாளிக்கிறீங்க? உங்ககிட்ட ஏன்டா நான் சமாளிக்கிறேன் சார். இனிமே நீங்க ஆண்டாள் வீட்டு பக்கம் போக கூடாது. ஆண்டாளா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். அது மட்டும் இல்ல, ராமுவுக்கும் சீதாவுக்கும் உடனடியா கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான்? இதோ நீங்க ஆண்டாளுக்கு எழுதின லவ் லெட்டர். உங்க மானம் மரியாதை எல்லாம் வாங்குவேன். 24 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அதோட உங்க மக உமாவுக்கும் இன்னொரு அழகான சுருட்ட முடி வாலிபனுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஏய் சங்கரா, அது மாத்திரம் நடக்காது 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 நடக்காது. லெட்டர் லெட்டர். அம்மாடியோ ஐயா கதைய சொன்னா ஊரே சிரிக்கும்படி பாவம் முழிக்குதடி. அம்மாடியோ சித்தப்பா கதைய சொன்னா ஊரே சிரிக்கும்படி பாவம் முழிக்குதடி. காசி யாத்திரை அண்ணாச்சி காதி வேட்டி என்னாச்சு. காசி யாத்திரை அண்ணாச்சி காதி வேட்டி என்னாச்சு. ராத்திரி நேரம் மாப்பிள்ள போல போனாரு போனாரு. ராத்திரியோட வந்தாரு.
அம்மாடியோ சித்தப்பா கதைய சொன்னா ஒரு சிரிக்குமடி பாவம் முழிக்குதடி. அம்மாடியோ மாமா கதைய சொன்னா ஒரு சிரிக்குமடி பாவம் முழிக்குதடி. தங்கமே ராம பக்த காதல் கொண்டது சவலந்தா பாலந்தூர் மந்திரம் சிதடிந்த தந்திரம் வயசு போட மறந்து போனதே ஞான தங்கமே வயசு போட மறந்து போனதே. என்னாச்சு என்னாச்சு பிரம்மச்சரியம் என்னாச்சு தொட்டாச்சு விடாமல் போனாச்சு. மடியோ ஐயா கதைய சொன்னா ஒரு சிரிக்கு மடி பாவம் முழிக்கிறடி. மடியோ கதைய சொன்னா ஒரு சிரிக்குமடி பாவம் முழிக்குதடி. காசி யாத்திரை சித்தப்பா காவிவே காவி வேட்டி எங்கப்பா பாத்திர காலுக்கு போட்டாச்சு. காசி காவி வேட்டி என்னாச்சு காவி வேட்டி என்னாச்சு. மணிக்கு என் தங்கச்சி உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல பெட்டி படுத்தியோட வருவா ஜாக்கிரதை.
என்னத்தான் வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்லிட்டீங்களே, நான் போறேன் சார். சிஷ்யா இல்ல வாண்டாங்க, சிஷ்யா நான் போறேன். நிம்மதுடா, என்னால முடியலடா. லெட்டர் வாங்கி விடுறியா? அதனுங்க சாதாரண லெட்டரா? அதென்ன அப்படி எழுதிட்டீங்க? மடி மீது தலை வைத்து விடிய விடிய பெனாத்துவோம், அது எப்படிங்க? ஐயோ, அந்த நேரத்துல வந்தது பெனாத்துன. இந்த வயசுல இப்படி ஒரு வெறித்தனம் வரக்கூடாதுங்க. வரக்கூடாது, வந்துருச்சு. வாங்கிறேன் சார், ஆனா நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். இல்ல இல்ல, என் பொண்ணு நாலு பேருக்கு தெரியற மாதிரி காதலிச்சுட்டு இப்ப கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணோட கதை என்ன ஆகிறது? அவள் அமர காதலை இந்த நாடு போற்றும். பொண்ணாங்கட்டி சொக்கலிக்கும். இதோ பாரு, என் பொண்ணு முன்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்லை, அவளுக்கு ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது. ஆனா இப்ப அவ உன்னை காதலிச்சதுல இருந்து வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு புத்தி தெளிஞ்சிருச்சு. காதல் ஏக்கத்துல கடந்து தவியா தவிக்கிறா. என் தம்பி பொண்ணு சீதா இருக்குதே, இதுதான் சீதா. சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். சீதாவுக்கு எப்ப கல்யாணம்? ராமர் வில் ஒடிச்ச உடனே. இல்ல, இவளுக்கு ஒரு காதல இருக்கானே, அவனுக்கு ஒரு சித்தப்ப, அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறான்? நானே போய் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அது உங்களால முடியாதுங்க. எப்படி முடியாம போதும் பாக்கலாம். சீதா, கூடிய சீக்கிரமே உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது பாரு. ஐயோ, உனக்கு இவளுக்கு கல்யாணமா? அப்ப நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்க அப்பனையா? ஐயோ, பேசாம பின்னால வாங்க. நான் கொஞ்சம் ஊச்சிக்கிட்டுதான் வருவேன். சின்ன பசங்க சரியா இருக்கு பாத்தியா? என்ன பேசுறானுங்க? கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டாள் மாதிரி நடிக்கணும். நீங்க அப்படி நடிச்சா தான் எங்க சிக்கல் தீரும். சிக்கல் தீர்ந்தா தான் சீதாராமும் கல்யாணம் நடக்கும். இதுக்கு நான் அவரே என்ன கேட்கணும்? அவரு நான் தான் இவளுக்கு புருஷனா வர போறவன். ஆண்டாளுக்கு காதல் கடிதம் எழுதினாரு, அத அவங்க அண்ணன் மாயாண்டி எடுத்து வச்சுட்டு தரமாட்டேங்கிறான். இப்ப 7 மணிக்கு மாயாண்டி ஆண்டாளை அழைச்சுக்கிட்டு இங்க வருவான். வந்து இவங்க சித்தப்பா கிட்ட லெட்டரை காட்டி பணம் கொடுக்குறியா என்ன சொல்றன்னு மிரட்டுவான். அந்த சமயத்துல நீங்க இந்த ரூமுக்குள்ள இருந்து ஆண்டாளை பார்த்து அதே மாதிரி டிரெஸ் பண்ணிக்கணும். அத நான் மாத்திக்கிட்டேன். உமா, இந்த டிரெஸ் எல்லாம் என்கிட்ட எல்லா கலர்லயும் விதவிதமான டிரெஸ் இருக்கு, அத பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே முனியா, நான் செய்க காட்டின உடனே நீ மீன் ஆஃப் பண்ணு. சரிங்க ராமு, நீ என்ன செய்யற? லைட் அணைஞ்ச உடனே ஆண்டாள் வாய புத்தி கபால் எடுத்துட்டு ஓடி பார்த்து வாய புத்தி கடிச்சிட போறா. ஆண்டாள் மாதிரி டிரெஸ் பண்ணி இருக்கிற நீங்க ஆண்டாள் நின்ன இடத்துல வந்து நிக்கணும். உங்க உங்க அண்ணன் கூட, அதாவது அந்த மாயாண்டி கூட சேர்ந்துகிட்டு இவங்க சித்தப்பாவை வாங்கு வாங்கணும் வாங்கணும். இதை விட நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க பேசும்போது பரமசிவம் பிள்ளை இதே ஸ்டைல்ல பேசணும். சொன்னதை கேளுங்களேன், சமயம் கிடைக்கும் போது அந்த மாயாண்டி கிட்ட இருக்கிற 2 லெட்டரையும் எப்படியாவது நைஸா வாங்கிடும். அந்த லெட்டரை நான் வாங்குறேன் பாரு பாரு. ஆனா உங்க வேலை முடிஞ்சதும் கல்யாணங்களை சீக்கிரம் முடிக்கணும். ஓகே வாங்க. சரியா நல்ல ஆடாத, நீங்க வாங்க. புனிதமானே புனிதமானே